சோ கைஸ் லியோ படத்தோட பார்ட் டூ பற்றின அப்டேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டெஃபினட்டாக லியோக்கு பார்த்தோன்னா பார்ட் டூ வந்து லோகேஷ் ஒரு ஹிண்ட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் டு த சேம் டைம் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படி இல்லைன்னா செவென்டி ரெண்டு படங்களில் ஏதாவது ஒரு படத்தை பார்த்தோன்னா ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல்ஹாசன் அவரில் வந்து தயாரிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தோம்னா அதை பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்கு லியோ படத்தோட அந்த பார்ட் டூ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமல்ஹாசன் அவரில் தான் தயாரிக்கப் போகிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரோல் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது அதுதான் தல பார்த்தபோது சிக்ஸ்டி நைன் அப்படி இல்லைனா செவன்ட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ சிக்ஸ்டி நைனுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக செவன்ட்டி அப்படிங்கிறது லியோ படத்தோட பார்ட் டூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது இப்போ இந்த படத்தை வந்து கமலர்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஏன்னா லியோ அப்படிங்கிறதையும் தாண்டி எல்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமலவர்கள் வந்து ஈஸியாக உள்ளே வந்துருவார் லலிதாவில் பற்றி சொல்லவே தேவையில்லை அவரும் பார்த்தோன்னா இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாரு ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஆகட்டும் லலித் குமாரோட செவன் ஸ்கின் ஸ்டுடியோ ஆகட்டும் ரெண்டுமே சேர்ந்தும் கூட லியோ படத்தோட பார்ட் டூ தயாரிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஏன்னா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக படத்துக்கு நான் எதிர்பார்க்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிரும் பட்ஜெட் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைமும் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசரால் அழித்தவர்கள் உள்ளவருக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியோ டூ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு தோணுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தளபதி கூட ஜாயின் பண்ணுவேன் பட் அது வரைக்கும் மிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட் அவர் போஸ்ட் பண்ணியிருப்பாரு அதாவது லியோ படத்தோட ஷூட் முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது டெஃபினட்டாக லியோ டூக்குன்னா ஹிண்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியோ டூ கன்ஃபார்மாக வரப்போது அப்படி வந்துச்சு அப்படின்னா அதனோட ப்ரொடியூசர் வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தான் இருக்கும் கோ ப்ரொடியூசராக லலித் குமார் அவர்கள் இருக்கிறக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நியூஸ் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தளபதி பார்த்துட்டு அப்டேட்ஸ் மட்டும் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்